அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம கத்துக்கிறதும் சரி, அதை நமக்கு மற்றவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கற்றலும் கற்பித்தலும், இதை வந்து ஒரு ஆசிரியர் அவரோட மாணவனுக்கு எப்படி சொல்லித்தர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது என்னென்னா, முன்னாள் மாணவ இளைஞர் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இளைஞர் இருக்கார், அவர் வந்து ஒரு கூட்டத்தில் சொற்பொழிவாற்றுறார், பேசிகிட்ருக்கார். பேசி முடித்த உடனே அங்கே இருக்க ஒருத்தவர்கிட்ட போய் இவர் கை குலுக்கி பேசுகிறார், ஐயா என்னை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு இந்த இளைஞன் கேட்குறாரு. அவர் அந்த வயசானவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியல நீ யாருப்பா அப்படின்னு, நான் உங்களோட முன்னாள் மாணவன், நான் உங்ககிட்ட தான் படித்தேன் அப்படின்னு ஒன்று மன்னிச்சிருப்பா, எனக்கு ஞாபகமே வரலப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லையா, இப்போ நான் வந்து ஆசிரியராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னப்பா இந்த காலத்தில் ஆசிரியராக இருக்கியா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாயா, இப்படி வந்து ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு உங்ககிட்டேருந்து தான் வந்துச்சு, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். என்னப்பா சொல்கிற, உண்மையிலே எனக்கு உன்னை அடையாளம் தெரியல, எப்படின்னு கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு அவர் கேட்குறார். உடனே அதுக்கு இந்த இளைஞன் சொல்கிறார், ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் வந்து சின்ன வயசில் உங்கள் வகுப்பில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சம்பவம் நடந்துச்சு, இப்போ நான் அதை சொல்கிறேன், சொல்லியாவது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்க்கும்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சொல்லுப்பா கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். இவன் சொல்கிறான், நான் வந்து வசதி குறைந்த மாணவன் தான், அப்போ படிக்கிற காலகட்டத்தில் நம்ம கிளாஸில் ஒருத்தவன் என்ன பண்ணால், வாட்ச் போட்டுட்டு வந்தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப விலை உயர்ந்த வாட்ச் போட்டு வந்தான், அவன் ரொம்ப விலை அதிகமான வாட்ச் போட்டு வந்தான். எனக்கு அதை பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு, பார்த்துட்டு தரேன் குடுடான்னு கேட்டேன், அவன் தரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அதை கழட்டி வச்சுட்டு பிரேக்கில் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. நான் அந்த வாட்சை என்ன பண்ணிட்டேன், அவனோட பேக்லேருந்து நான் திருடிட்டேன் அப்படி, நான் திருடிட்டேன். திரும்ப வந்து தேடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, வாட்ச் எங்கேயுமே இல்லை, கிடைக்கல. வாட்சை எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிடைக்கலன்னொடனே இவன் உடனே அழுதுகிட்டே போய் அந்த ஆசிரியர்கிட்ட சொல்கிறான், வாட்சை தொலைச்சவன், இந்த மாதிரி வாட்ச் தொலைஞ்சி போச்சுங்க ஐயா, கொண்டு வந்தேன் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அந்த ஆசிரியர் வந்து கிளாஸுக்கு வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரிப்பா இவனோட வாட்ச் காணா போச்சான், யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்க அப்படின்னு உடனே யாருமே வாயே திறக்கலை. உடனே இவர் ஒரு ஐடியா பண்ணார், எல்லாரும் எழுந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இவர் டீச்சராச்சா சொன்ன உடனே எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாரும் உங்கள் கண்ணை மூடி ரெண்டு கையை மேலே தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே எல்லாரும் கண்ணை மூடி ரெண்டு கையை மேலே தூக்கிட்டாங்க, யாரும் ஒருத்தர் கூட கண்ணை திறக்கலை. அவரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எல்லாருமே கண்ணை மூடிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு ஒருத்தரோட பேக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி வரும்போது இவனோட பையில் என்ன இருந்துச்சு, வாட்ச் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு அவர் கொடுத்துட்டாரு. இதுலேருந்து என்னப்பா சொல்ல வர நீ அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் தான் வாட்சை எடுத்தேன்னு நீங்கள் யார்கிட்டையும் சொல்லலை, அந்த வாட்சை யார்கிட்டேருந்து நான் திருடணும்னு அவங்ககிட்ட கூட சொல்லலை, இவன் தான் அவன் வாட்சை எடுத்தான்னு, நீங்கள் என்னை கண்டிக்கலை திட்டலை எதுவுமே சொல்லலை. இப்படி ஒரு ஆசிரியரா, இப்படி ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ விஷயம் கற்றுக்கணும், ஒரு ஆசிரியர் இவ்வளவும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, நம்ம ஒரு ஆசிரியராக மாறினா எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ நல்லதை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு தான் நான் ஆசிரியராயிருக்கேன், இப்போயாவது உங்களுக்கு என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கலாம். சத்தியமாக தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டார் அவர். இவனுக்கு ரொம்ப சோகமாயிட்டான். என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நானும் கண்ணை மூடிட்டு தான்ப்பா அந்த வாட்சை எடுத்தேன், அதனால் யார் எடுத்ததுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு கண்ணுலேருந்து அழுகையே வந்துருச்சான். நம்ம சாதாரணமாக நினச்சோம், ஆனால் இவர் இதுலேருந்தும் நம்மளுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டாரு, யாருங்கிறத அவரே தெரிஞ்சுக்க விரும்பலை. அதனால் அந்தளவுக்கு ஒரு கற்று தர்றது மட்டும் இல்லை, அது எந்த விஷயமாக இருந்தாலும் நம்ம அதை மற்றவங்களுக்கு எப்படி கற்று தரணும், மற்றவங்க மனசை புண்படாத வகையில் அதை நம்ம அதை எப்படி கற்று தரணும், அதை நம்ம எந்த அளவுக்கு கற்றுக்குறோம் இல்லை எந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்குறோம் அப்படிங்கிறதுலையும் அதோட நல்லது கெட்டது எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால் எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கணும், அந்த கற்று கொடுக்கறதையும் மற்றவங்க மனசு கஷ்டப்படாமல் எந்த அளவுக்கு சொல்லித்தரணும், அதுலேருந்து என்ன நல்லதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து ரொம்ப ரொம்ப சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதனால் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை ரொம்ப நல்லதாக மாற்றிக்க வேண்டியதும் நம்மளோட பசங்களோட கையில் இருக்குது. அதை தப்புன்னு தெரியலாம், தெரியும், செய்யாமல் அதை செஞ்சுருவாங்க. ஒரு கட்டத்தில் அதை உணர்ந்து பார்க்கும்போது அதை மாற்றிக்கவும் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதுவும் அவங்க மனசு புண்படாத வகையில் அந்த வாய்ப்பை நம்ம தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.